இந்தியாவின் வடிகால் அமைப்பு. மொத வடிகால் அமைப்பு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிடணும். வடிகால் அமைப்பு என்பது முதன்மை ஆறுகளும் துணை ஆறுகளும் ஒருங்கிணைந்து மேற்பரப்பு நீரை கடலிலோ ஏரிகளிலோ அல்லது நீர்நிலைகளிலோ கொண்டு சேர்க்கும் செயல்னா வடிகால் அமைப்பு. வடிகால் அமைப்பு கொப்பரை, வடிகால் கொப்பரை இது பார்த்தீங்கன்னா அந்த முதன்மை ஆறுகளும் துணை ஆறுகளும் பாய்ந்து செல்லக்கூடிய பரப்பளவு தான் என்னன்னு சொல்கிறோம் நம்ம வடிகால் கொப்பரை என்று அழைக்கிறோம். இந்த வடிகால் கொப்பரை வந்து ஒரு இடத்துல உள்ள அந்த நிலவியல் அமைப்பை பொறுத்து மாறுபட்டு காணப்படும். அதே போல் இந்தியாவின் வடிகால் அமைப்பை வந்து நம்ம ரெண்டு பிரிவாக, அதாவது அந்த அமைவோட அடிப்படையில் ரெண்டு பிரிவாட்டு பிரிக்கலாம். ஒன்று இமயமலையில் தோன்றும் ஆறுகள், இன்னொன்று தீபகற்ப இந்திய ஆறுகள். இமயமலையில் தோன்றக்கூடிய ஆறுகள் வந்து வற்றாத ஜீவநதிகள். முக்கியமான ஆறுகள் பார்த்தீங்கன்னா சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. தீபகற்ப இந்திய ஆறுகளில் பார்த்தீங்கன்னா நர்மதை, தபதி இந்த இரண்டு ஆறுகளும் அரபிக்கடலில் கலக்கக்கூடிய ஆறுகள். மேற்கு நோக்கி பாய்ந்து மகாநதி, கோதாவரி, காவிரி இவை வந்து கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கக்கூடிய ஆறுகள். இமயமலையில் தோன்றும் ஆறுகள் இவை வட இந்தியாவில் பாய்கின்றன. இமயமலையில் இந்த ஆறுகள் உற்பத்தி ஆவதனால இவை இமயமலை ஆறுகள் என்று அழைக்கப்படுகின்றன. இவை வந்து வற்றாத ஜீவநதிகள், அதாவது ஆண்டு முழுவதும் இந்த ஆறுகளில் தண்ணீர் இருக்கும், நீர் இருக்கும். முதலாவதாக சிந்து நதி தொகுப்பு. சிந்து நதியோட மொத்த நீளம் 2850 கிலோமீட்டர் ஆகும். ஆனால் இந்தியாவில் சிந்து நதி பாயக்கூடிய நீளம் பார்த்திங்கன்னா 709 கிலோமீட்டர் தான். உலகத்திலே இருக்கக்கூடிய நீளமான நதிகளில் சிந்து நதியும் ஒன்று. இந்த சிந்து நதி எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா திபெத்தில் கைலாஷ் மலை தொடர்ந்து வடக்கு சரிவில் இருக்கக்கூடிய மானசரோவர் ஏரிக்கு அருகில் என்ன செய்யுது சிந்து நதி ஸ்டார்ட் ஆகுது, சிந்து நதி தோன்றுகிறது. அது எந்த எவ்வளோ உயரத்தில் தோன்றும் பார்த்திங்கன்னா 5150 மீட்டர் உயரத்தில் இந்த சிந்து நதியானது உற்பத்தி ஆகிறது. சிந்து நதி பாயக்கூடிய மொத்த வடிகால் அமைப்பின் பரப்பளவு 11,68,500 சதுர கிலோமீட்டர் ஆகும். ஆனால் இந்தியாவில் அதனுடைய பரப்பளவு 3,21,289 சதுர கிலோமீட்டர் தான் இந்தியாவில் சிந்து நதியின் பரப்பளவு இருக்கிறது. இது அதாவது சிந்து நதியானது லடாக் ஜாஸ்கர் இந்த மலைத்தொடர் வழியாக பாய்ந்து குறுகிய மலை இடுக்குகளை உருவாக்கியதுடன் மட்டும் இல்லாமல் ஜம்மு காஷ்மீர் வழியாக பாய்ந்து பாகிஸ்தான் சில்லார் பகுதிக்குள்ள அப்படி நுழைந்து பின் எனது அரபிக்கடலில் இந்த சிந்து நதி வந்து கலக்கிறது. சிந்து நதியோட துணை ஆறுகள் பார்த்தீங்கன்னா ஜீலம், சீனாப், ராவி, ஃபியாஸ், சட்லஜ் இந்த ஐந்து ஆறுகளும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிந்து நதியின் துணை ஆறுகளாகும். இந்த சிந்து நதியோடைய துணை ஆறுகளில் மிகப்பெரிய துணை ஆறு எது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீனாப் நதி தான் மிகப்பெரிய துணை ஆறு. அடுத்ததாக கங்கை நதி தொகுப்பு. கங்கை ஆற்றின் தொகுப்பு பார்க்கும்போது அதனோட பரப்பளவு 861,404 சதுர கிலோமீட்டரை கொண்டு இந்தியாவின் மிகப்பெரிய வடிகால் அமைப்பாக இந்த கங்கை நதி தொகுப்பு காணப்படுகிறது. அதிகமான நகரங்கள் ஆற்றங்கரை ஒட்டு காணப்படுகிறது. அதே நேரம் அதிக மக்கள் அடர்த்தி கொண்டதாகவும் இந்த கங்கை நதி தொகுப்பு காணப்படுகிறது. இதனுடைய தோற்றம் பார்த்திங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள உத்தரகாசி மாவட்டத்தில் 710 மீட்டர் உயரத்தில் கங்கோத்ரி பனியாற்றிலிருந்து உருவாகுது. அந்த நேரம் அதனுடைய பெயர் பாகீரதி என்ற பெயருடன் இந்த கங்கை நதியானது உற்பத்தி ஆகிறது. கங்கை நதியுடைய நீளம் பார்த்திங்கன்னா 2525 கிலோமீட்டர், அதாவது 25 2525 கிலோமீட்டர் நீளம் கங்கை நதி பாய்கிறது. இதனுடைய மிக முக்கியமான துணை ஆறுகள் பார்த்திங்கன்னா கோமதி, காக்ரா, காண்டக், கோசி, யமுனை, சோன், சாம்பல், பெட்வா போன்றவை கங்கை நதியோட மிக முக்கியமான துணை ஆறுகளாகும். பங்களாதேஷில் கங்கையோட பேர் வந்து கங்கை பத்மா என்று அழைக்கப்படுகிறது. பின்பு கங்கை நதியும் பிரம்மபுத்திரா நதி இந்த இரண்டு நதிகளுமே சேர்ந்து உலகிலேயே மிகப்பெரிய டெல்டாவை உருவாக்கிட்டு பின்பு வங்காள விரிகுடாவில்
கங்கை நதி வந்து கலந்து விடுகிறது. அடுத்ததாக திபெத்தில் உள்ள மானசரோவர் ஏரிக்கு கிழக்கே கைலாஷ் மலைத்தொடரில் உள்ள செம்மாயுங் டங் என்ற பனியாற்றில் சுமார் 5150 மீட்டர் உயரத்தில் இருந்து இந்த பிரம்மபுத்திரா நதியானது உற்பத்தி ஆகிறது. இதனுடைய மொத்த வடிகால் அமைப்பு 580,000 சதுர கிலோமீட்டர் ஆகும். ஆனால் இந்தியாவில் 194,413 சதுர கிலோமீட்டர் வடிகால் அமைப்பை இந்தியாவில் பிரம்மபுத்திரா நதி கொண்டுள்ளது. இது திபெத் பகுதியில் சாங்போ என்று பெயருடன் பாய்கிறது. சாங்போ என்றால் தூய்மை என்று பெயர். இந்த பிரம்மபுத்திரா நதியோட நீளம் 2900 கிலோமீட்டர் ஆகும். ஆனால் இந்தியாவில் அது பாயக்கூடிய நீளம் 900 கிலோமீட்டர் ஆகும். பிரம்மபுத்திரா ஆறு வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தில் இந்த பகுதியில் திகாங் அப்படிங்கிற ஒரு மலை இடுக்கின் வழியாக இந்தியாவுக்குள்ள நுழைந்து வருகிறது. மிக முக்கியமான துணையாறுகள் திஷ்டா, மனாஸ், பராக், சுபன்ஸ்ரீ போன்றவை இந்த பிரம்மபுத்திரா நதியோட மிக முக்கியமான துணையாறுகளாகும். வங்காள தேசத்தில் வரும்போது ஜமுனா எனவும் பின்பு கங்கையுடன் இணைந்த பிறகு மேக்னா எனவும் அழைக்கப்படுகிறது. கங்கை நதி பங்களாதேஷுக்குள்ளாடி வந்தோன்னா கங்கை பத்மா என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் பிரம்மபுத்திரா நதி பங்களாதேஷுக்குள்ளாடி வரும்போது ஜமுனா என்று அழைக்கப்படுகிறது. பின்பு கங்கை நதியுடன் இணைந்த பிறகு மேக்னா எனவும் இந்த பிரம்மபுத்திரா தொகுப்பானது அழைக்கப்படுகிறது. இந்த பிரம்மபுத்திரா நதி மேக்னா என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த இமயமலையில் தோன்றும் ஆறுகளின் சிறப்பு இயல்புகள் மிகவும் நீளமானவை மற்றும் அகலமானவை. ஆண்டு முழுவதும் தண்ணீர் இருப்பதால் இவை வற்றாத நதிகள். நீர்மின் உற்பத்தி செய்ய இயலாத நிலை. ஆற்றின் மத்திய மற்றும் கீழ்நிலை பகுதிகள் போக்குவரத்திற்கு மிகவும் ஏற்றதாக அமைந்துள்ளது. பாயக்கூடிய எல்லா ஆறுகளுமே தீபகற்ப இந்திய ஆறுகள் என்றே அழைக்கப்படுகின்றன. இந்த ஆறுகள் பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தி ஆகிறது. இவை பெரும்பாலும் பருவகால ஆறுகள், அதே நேரம் வற்றக்கூடிய ஆறுகளாகும். அதாவது மழைக்காலத்திற்கு ஏற்றாற்போல் மழைப்பொழிவிற்கு ஏற்றாற்போல் ஆறுகளில் தண்ணி காணப்படும். செங்குத்து செங்குத்து சரிவுடன் கூடிய பள்ளத்தாக்கு வழியாக பாய்கிறது. இந்த தீபகற்ப இந்திய ஆறுகளை இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள், இன்னொன்று மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள். கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி போன்றவை மிக முக்கியமான கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளாகும். முதல்ல மகாநதி. இந்த மகாநதியானது சட்டீஸ்கர் மாநிலத்தில் ராய்ப்பூர் மாவட்டத்தில் சிகா அப்படிங்கிற இடத்துல உற்பத்தியாகி ஒடிசா முழுவதுமாக பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. இந்த மகாநதியோட நீளம 851 கிலோமீட்டர் ஆகும். இதனுடைய மிக முக்கியமான துணையார்கள் சீநாத், டெலன், சந்தூர், சித்ரட்லா, கெங்குட்டி, நன் போன்ற மிக முக்கியமானவை இதன் துணையார்களாகும். பல கிளையார்களாக பிரிந்து மகாநதி டெல்டாவை உருவாக்குகிறது. அடுத்து கோதாவரி. தீபகற்ப இந்தியாவின் மிக நீளமான ஆறு இந்த கோதாவரி ஆகும். இதனுடைய நீளம் 1465 கிலோமீட்டர் ஆகும். மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாசிக் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகி பின்பு வங்காள விரிகுடாவில் இந்த கோதாவரி ஆறானது கலக்கிறது. கோதாவரியானது விருத்தகங்கா என்றும் அழைக்கப்படுகிறது. அதாவது மகாராஷ்டிராவில் உற்பத்தியாகி ஆந்திர பிரதேசம் வழியாக பாய்ந்து பின்பு வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. இதனுடைய வடிநில பரப்பளவு 3.13 லட்சம் சதுர கிலோமீட்டர் ஆகும். இதனுடைய துணையர்கள் அதாவது கோதாவரியுடைய துணையர்கள் பூர்ணா, பெண்கங்கா, பிரணிதா, இந்திராவதி, தால், சாலமி போன்றவை கோதாவரியுடைய மிக முக்கியமான துணையர்களாகும். இந்த கோதாவரியானது ராஜமுந்திரி அப்படிங்கிற இடத்துல வரும்போது கௌதமி, வசிஷ்டா என ரெண்டு கிளைகளாக பிரிந்து பெரிய டெல்டாவை உருவாக்குகிறது. இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நன்னீர் ஏரி அப்படிங்கிற நன்னீர் ஏரியா இருக்கக்கூடிய கொல்லேரி ஏரி இந்த பகுதியில் தான் காணப்படுகிறது. கிருஷ்ணா. தீபகற்ப ஆறுகளில் இரண்டாவது பெரியாறு கிருஷ்ணா, முதல் பெரியாறு கோதாவரி. தீபகற்ப இந்தியாவின் மிக நீளமான ஆறு கோதாவரி, இரண்டாவது பெரியாறு கிருஷ்ணா. இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில்
மகாபலேஸ்வரர் அப்படிங்கிற இடத்துல ஊற்றாக உருவாகிறது. அந்த ஊற்றாக உருவாகி 1400 கிலோமீட்டர் நீளமாக பாய்ந்து 2.58 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு வடிநிலத்தை இது கொண்டிருக்கிறது. தீபகற்பாறுகளில் இரண்டாவது பெரிய ஆறு இதாகும். இந்த கிருஷ்ணாவுடைய துணையர்கள், கிருஷ்ணா நதியின் துணையர்கள் கொய்னா, பீமா, முசி, துங்கபத்ரா, பெடவாறு போன்றவை இந்த கிருஷ்ணா நதியின் துணையாறுகளாகும். இது மகாபலேஸ்வரரில் உருவாகி ஆந்திர பிரதேசம் வழியாக வங்காள விரிகுடாவில் சென்று கலக்கிறது. இந்த கிருஷ்ணா நதி கலக்கக்கூடிய இடத்துக்கு பேர் ஹம்சலா தேவி. அடுத்ததாக காவிரி, இது தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படுகிறது. கோதாவரி வந்து விருத்த கங்கா, தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படக்கூடிய ஆறு காவிரி. இது வந்து கர்நாடகா மாநிலத்தில் குடகு மாவட்டத்தில் தலைக்காவிரி அப்படிங்கிற இடத்துல உற்பத்தியாகி 800 கிலோமீட்டர் நீளம் பாய்கிறது. கர்நாடகத்தில் ஒரு தீவை உருவாக்குகிறது. அதாவது சிவசமுத்திரம் மற்றும் ஸ்ரீரங்கப்பட்டினம் ஆகிய புனித ஆற்று தீவுகளை, இரண்டு தீவுகளை வந்து காவிரி உருவாக்குகிறது. அதே போல் தமிழ்நாட்டிலையும் பார்த்திங்கன்னா குறுகலான மலையிடுக்குகள் வழியாக பாய்ந்து ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியாக பாய்கிறது. திருச்சிராப்பள்ளிக்கு முன்னாடி ஸ்ரீரங்கம், அதாவது திருவரங்கத்துக்கு அருகே கொள்ளிடம் மற்றும் காவிரி என இரண்டு பிரிவுகளாக பிரிந்து பூம்புகார் என்ற இடத்துல வந்து வங்காள விரிகுடா கடலில் போய் காவிரியானது கலந்து விடுகிறது. இந்த கொள்ளிடம் காவிரி ஆற்றிற்கு, இரண்டு ஆற்றுக்கு இடைப்பட்ட தீவு பகுதியில் தான் ஸ்ரீரங்கம் கோயில் வந்து அமைந்திருக்கிறது. இந்த மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் பார்த்தீங்கன்னா நர்மதை, தபதி, மாகி, இந்த மூன்று ஆறுகள் தான் என்ன செய்யணும், கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடலில் கலக்கிற தீபகற்ப ஆறுகளில். நர்மதை, இது மத்திய பிரதேசத்தில் அமர்கண்டக் பீடபூமியில் 1057 மீட்டர் உயரத்தில் உற்பத்தி ஆகிறது. இதனோட நீளம் 1312 கிலோமீட்டர் ஆகும். நர்மதையோட வடிநில பரப்பளவு பார்த்திங்கன்னா 98796 சதுர கிலோமீட்டர் ஆகும். மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகளிலேயே மிக நீளமான ஆறு இந்த நர்மதை. இது 237 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு நீண்ட களிமுகத்தை உருவாக்கி காம்பை வளைகுடா வழியாக அரபிக்கடலில் கலக்கிறது. இதனுடைய துணையார்கள் பர்னா, ஹலூன், ஹெரன், பஞ்சர், தூதி, சக்கார், டவா, கோலா போன்றவை நர்மதை நதியின் மிக முக்கியமான துணையார்களாகும். அடுத்ததாக தபதி, தீபகற்ப இந்தியாவின் மிக முக்கியமான ஆறு என்று அழைக்க, தீபகற்ப இந்தியாவின் மிக முக்கியமான ஆறு. இது மத்திய பிரதேச மாநிலத்தில் பெட்டுல் மாவட்டத்தில் முட்டாய் என்ற இடத்துல 752 மீட்டர் உயரத்தில் வந்து இந்த தபதி நதி உற்பத்தி ஆகிறது. இந்த தபதி நதியினுடைய நீளம் 724 கிலோமீட்டர் ஆகும். இந்த தபதி நதியோட வடிநில பரப்பளவு பார்த்திங்கன்னா 65145 சதுர கிலோமீட்டர் ஆகும். இதுவும், அதாவது தபதி நதியும் காம்பை வளைகுடா வழியாக பாய்ந்து அரபிக்கடலில் கலக்கிறது. இந்த தபதி நதியின் துணையார்கள் பார்த்திங்கன்னா வாகி, கோமை, அருணாவதி, அனர், நீசு, புரே, பஞ்சரா, போரி போன்றவை தபதி நதியின் மிக முக்கியமான துணையாறுகளாகும். இந்த தென்னிந்திய ஆறுகளின் சிறப்பியல்புகள், பெரும்பாலான ஆறுகள் எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் உற்பத்தி ஆகின்றன. மிகவும் குறுகலானவை, நீளம் குறைந்தவை, வற்று மாறுகள், நீர் மின்சாரம் உற்பத்திக்கு ஏற்றது, நீர்வழி போக்குவரத்திற்கு பயன்படாதவை தான் இந்த தென்னிந்திய ஆறுகள்.